உயர்வால் சரக்கு லாரிகளுக்கான வாடகை 25% உயர்வு. தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. தமிழகத்தில் ஏசி பேருந்துகளை இயக்க அரசு அனுமதி. வயதானவர்களும் உடல்நலம் பாதித்தவர்களும் பயணத்தை தவிர்க்க அறிவுறுத்தல். கொரோனா விதிமுறைகளை மீறியதாக பதிவு செய்யப்பட்ட 10 லட்சம் வழக்குகள் ரத்து. முதல்வர் பழனிசாமி அறிவிப்பு. விவசாயிகளுக்கு அரசு வழங்கும் உர மானியத்தில் முறைகேடு. வேளாண் துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை. நடிகைகள் சரோஜா தேவி, சௌகர் ஜானகி, நடிகர் சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட 42 பேருக்கு கலை மாமணி விருது. தமிழக அரசு அறிவிப்பு. சட்டப்பேரவை தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக மத்திய துணை ராணுவ படையினர் பிப்ரவரி 25 தமிழகம் வருகின்றனர். கொரோனா மேலாண்மை கூட்டத்தில் பிரதமர் மோடி வழங்கிய ஆலோசனைகளுக்கு பாகிஸ்தான் உள்பட அனைத்து நாடுகளும் புகழாரம் சூட்டின. அமெரிக்காவின் டைம் இதழ் வெளியிட்டுள்ள வளர்ந்து வரும் 100 இளம் தலைவர்கள் பட்டியலில் 6 இந்தியர்கள் இடம்பெற்றுள்ளனர். அமேசான் ஆன்லைன் வர்த்தகத்தை இந்தியாவில் தடை செய்ய வேண்டும் என அகில இந்திய வர்த்தக கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. அதிக அளவு கொரோனா தடுப்பூசி போடப்பட்ட நாடுகளில் இந்தியா 3வது இடத்தை பிடித்துள்ளது. இந்தியாவில் காற்று மாசுபாடு காரணமாக கடந்த ஆண்டு 1,20,00,000 பேர் உயிரிழந்துள்ளதாக கிரீன் பீஸ் அமைப்பு ஆய்வறிக்கை வெளியிட்டுள்ளது. லடாக் அருகே கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய ராணுவம் தாக்கியதில் 4 சீன வீரர்கள் உயிரிழந்ததாக அந்நாட்டு ராணுவம் ஒப்புக்கொண்டுள்ளது. காங்கோ ஜனநாயக குடியரசு நாட்டில் வாழும் 30 லட்சம் குழந்தைகள் பயங்கரவாத தாக்குதலுக்கு ஆளாகும் சூழலில் வாழ்வதாக யுனிசெஃப் அமைப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவின் பெர்சவரன்ஸ் விண்கலம் வெற்றிகரமாக செவ்வாய் கிரகத்தில் தரை இறங்கியது. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக இலங்கை வேகப்பந்து வீச்சாளர் தம்மிகா பிரசாத் அறிவித்துள்ளார். டீசல் விலை உயர்வால் தமிழகத்தில் சரக்கு லாரிகளுக்கான வாடகை 25% உயர்த்தப்பட்டுள்ளது. டீசல் விலை உயர்வை அடுத்து சரக்கு லாரி வாடகை கட்டணம் இன்று முதல் 25% அதிகரித்துள்ளதாக லாரி உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. 1 லிட்டர் டீசல் விலை 63 ரூபாயாக இருந்தபோது வசூலித்த லாரி வாடகையே தற்போதும் வசூலிப்பதாகவும் இதனால் பெரும் நஷ்டம் ஏற்படுவதாகவும் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். டீசல் விலை தற்போது லிட்டருக்கு 85 ரூபாய் வரை அதிகரித்துவிட்டதால் லாரி வாடகை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக லாரி உரிமையாளர் சங்கம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த சில நாட்களாக டீசல் விலை உயர்வு அதிக காரணமாக எங்களுடைய செயற்குழு கூட்டத்தின் முடிவின்படி இன்று முதல் 19/2/2021 முதல் 25% வாடகை உயர்த்த வேண்டும் தீர்மானிக்கப்பட்டு இன்று முதல் அது நடைமுறைக்கு வருகிறது என்பதை பத்திரிகை மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுமக்களும் வியாபாரிகளும் வணிக பெருமக்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்தில் அரசு தனியார் பேருந்துகளில் ஏசி பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக கடந்த 2020 மார்ச் 25 முதல் 702 ஏசி அரசு பேருந்துகளை இயக்காததால் வருவாய் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதையடுத்து பேருந்துகளில் ஏசி வசதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழக அரசு தற்போது அனுமதி அளித்துள்ளது. பள்ளி, கல்லூரிகள், தொழிற்சாலைகளுக்கும் ஏசி வசதியுடன் பேருந்துகளை இயக்கலாம் எனவும் 65 வயதுக்கும் மேற்பட்டவர்கள், உடல்நலம் குன்றியவர்கள் பேருந்துகளில் பயணிப்பதை தவிர்க்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
கொரோனா பரவல் காலத்தில் விதிமுறைகளை மீறியதாக பதிவு செய்யப்பட்ட 10 லட்சம் வழக்குகள் ரத்து செய்யப்படும் என முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் கடைக்கநல்லூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் முதல்வர் பழனிசாமி பேசும்போது கொரோனா பரவலை தடுக்க மத்திய அரசு அறிவுரையின் பேரில் தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை அறிவித்ததாகவும் இதனையடுத்து போலீசார் மாநிலம் முழுவதும் ஊரடங்கை அமல்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டதாகவும் தெரிவித்தார். ஊரடங்கை மீறியவர்கள் வதந்தி பரப்பியவர்கள் என 10 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன என குறிப்பிட்ட முதல்வர் முறைகேடான வழிகளில் இ பாஸ் பெற்றது போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்தது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் தவிர மற்ற அனைத்து வழக்குகளும் பொதுமக்களின் நலன் கருதி ரத்து செய்யப்படுவதாக தெரிவித்தார். 25/3/2020 அன்று முதல் நாடு தழுவிய ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்தது. தொற்று நோய் சட்டம் 1931 ஆகிய சட்டங்களில் பல்வேறு கட்டுப்பாடுகளை அறிவித்து இதனையடுத்து காவல்துறையினர் மாநிலம் முழுவதும் ஆங்காங்கே சோதனை சாவடிகள் அமைத்தும் வாகன தணிக்கை செய்தும் ஊரடங்கை முழுமையாக அமல்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டனர். மேலும் ஊரடங்கு உத்தரவை மீறியவர்கள் கொரோனா தொற்று தொடர்பாக வதந்திகளை பரப்பியவர்கள் உண்மைக்கு மாறான செய்திகளை பரப்பிகள் ஆகியோர் மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டன. இது தொடர்பாக மாநிலத்தில் சுமார் 10 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன மற்றும் காவல்துறையினரை பணி செய்ய விடாமல் தடுத்தது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் போன்றவற்றை தவிர மற்ற அனைத்து வழக்குகளும் பொதுமக்களின் நலன் கருதி மேல் நடவடிக்கைகள் எடுக்க கைவிடப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொரோனா காலத்தில் போடப்பட்ட வழக்குகள்லாம் மேலும் அவர் பேசுகையில் கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு எதிராக நடைபெற்ற போராட்டம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெறுவது குறித்து பரிசீலனை செய்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கூடங்குளம் அண்மையம் அமைப்பதற்கு எதிராக அந்த பகுதி மக்கள் போராட்டம் நடத்தினார்கள். அந்த போராட்டத்தின் போது பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. அப்பகுதி மக்கள் தங்கள் மீதான வழக்குகள் ரத்து செய்ய கோரிக்கை வைத்தனர். அவர்கள் கோரிக்கையை பரிசீலித்து அவரது கோரிக்கை சட்டத்திற்குட்பட்டு அரசு கனிவோடு பரிசீலிக்கப்படும் என்ற செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். ஆரணி பகுதியில் விவசாயிகளுக்கு அரசால் உரத்திற்கு மானியம் வழங்குவதில் வேளாண்மை துறையினர் பெரிய அளவில் முறைகேட்டில் ஈடுபடுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை சுற்றியுள்ள சுமார் 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாயிகள் ஆரணி டவுனில் உள்ள உரக்கடைகளில் மூலப்பொருட்கள் வாங்கி வருகின்றனர். விவசாயிகள் உரத்தை பணம் கொடுத்து கொள்முதல் செய்ததற்கு வேளாண்மை துறை சார்பில் 10% மானியம் வழங்க வேண்டும். ஆனால் உரக்கடைகளில் விவசாயிகளுக்கு மானியம் வழங்காமல் முழு தொகையையும் விவசாயிகளிடம் பெற்றுக்கொண்டு மூலப்பொருட்கள் வழங்கப்படுகின்றன. இது தொடர்பாக விவசாயிகள் கூறுகையில் ஆரணி பகுதியில் உள்ள உரக்கடைகளில் தங்களுடைய ஆதார் அட்டையை பெற்றுக்கொண்டு ₹2000 மதிப்பில் 2 உர மூட்டைகள் வாங்கியதற்கு துண்டு சீட்டில் ரசீது தருவதாகவும் ஆனால் 10 மூட்டைகள் வாங்கியதாக குறுஞ்செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். நீங்க ஆதார் கார்டு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு உரம் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஆதார் கார்டு கொடுத்துருங்க சார். 1500 உரம் வாங்கிட்டேன். வாங்கிட்டு என்னுடைய செல்லை பார்த்தாக்கா 25,545 ரூபா வந்திருந்ததுங்க. அப்புறம் அதில் பெனிஃபிட் ஆஃப் ஃபார்மர் சொல்லிட்டு ஒரு காலம்பத்தில் கீழே போட்டிருந்தாங்க. 20,485 ரூபா நீங்கள் கட்டினா போதும், உங்களுக்கு 5,000 ரூபா மானியம் வரும் அப்படின்னு இருந்ததுங்க. இதை பற்றி கேட்டேன், வியாபாரிங்க யாரும் பதில் சொல்லலை. இதே மாதிரி என்ன மாதிரி சிறு விவசாயிங்க நிறைய பேர் மருந்து எடுத்து போகிறாங்க. ஆதார் கார்டெலாம் கொடுத்தாங்கன்னா 10 மூட்டை 5 மூட்டை 20 மூட்டை வாங்கின மாதிரி அவங்க மேலே பில்லு போட்டு நாங்களாம் வாங்குறதுன்னா 1 மூட்டை 1.5 மூட்டை தாங்க. ஆனால் அவங்க போகிறது 25 மூட்டை 40 மூட்டை வரலையும் போடுறாங்க. போட்டு அதில் வர மானிய துட்டு வியாபாரிகள் எடுத்துக்கிறாங்க. நடிகைகள் சரோஜா தேவி, சௌகர் ஜானகி, நடிகர் சிவகார்த்திகேயன் உள்ளிட்டோருக்கு கலை மாமணி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. 2019 மற்றும் 2020 ஆண்டுக்கான தமிழக அரசின் கலை மாமணி விருது தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் நடிகர்கள் சிவகார்த்திகேயன், யோகி பாபு, ராமராஜன், தயாரிப்பாளர்கள் ஐசரி கணேசன், கலைப்புலி தானு ஆகியோருக்கு கலை மாமணி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நடிகைகள் ஐஸ்வர்யா ராஜேஷ், தேவதர்ஷினி, சங்கீதா, மதுமிதா, பழம்பெரும் நடிகைகள் சரோஜா தேவி, சௌகர் ஜானகி, பின்னணி பாடகி ஜமுனா ராணி ஆகியோருக்கும் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இசையமைப்பாளர்கள் டி இமான், தீனா, பாடகர்கள் சுஜாதா, அனந்து, இயக்குநர்கள் கௌதம் மேனன், லியாகத் அலிகான், மனோஜ்குமார், ரவி மரியா ஆகியோருக்கும் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன.
சிலிண்டர் டெலிவரிக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என எண்ணெய் நிறுவனங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் டெலிவரி செய்ய கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் கேஸ் ஏஜென்சிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னையைச் சேர்ந்த லோகரங்கன் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் பொதுமக்களின் பணம் 500 கோடி ரூபாய்க்கு மேல் சுரண்டப்படுவதாகவும், இதை தவிர்க்க டெலிவரி செய்யும் நபர்களுக்கு சீருடை அடையாள அட்டைகள் வழங்கி அவர்களின் பணியை வரன்முறை செய்ய வேண்டும் எனவும் கோரியிருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வு முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது எண்ணெய் நிறுவனங்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சிலிண்டர் சப்ளை செய்ய கூடுதல் கட்டணம் வசூலித்தால் அதுகுறித்து புகார் அளிக்க வசதி உள்ளதாகவும் அந்த புகார்களின் மீது நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் சிலிண்டர் டெலிவரிக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என எண்ணெய் நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தி வழக்கை முடித்து வைத்தனர். விருத்தாச்சலம் தாலுகாவிற்குட்பட்ட பெரிய காப்பான்குளம், சின்ன காப்பான்குளம், வீரட்டிக்குப்பம் ஆகிய பகுதிகளில் 400 ஏக்கர் நிலப்பரப்பின் அரசு நில மதிப்பீட்டை பூஜ்யமாக வருவாய்த்துறை மற்றும் பதிவுத்துறை பதிவு செய்துள்ளனர். 2012 வரை மதிப்பீட்டில் இருந்த அந்த நிலங்களை மின் கோபுர வழித்தடங்கள் அமைக்கும் பணியின் காரணமாக மதிப்பீட்டை குறித்து பதிவு செய்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அந்த நிலங்களை விற்கவோ வாங்கவோ முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகி இருப்பதாக தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர்தான் முடிவெடுக்க வேண்டும் என சார் ஆட்சியர் கூறியதால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும், தங்களது ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவைகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் விரைவில் நடத்தப்போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு ஏக்கருடைய வால்யூஷன் ரொம்ப ஜீரோ வேல்யூ வச்சுட்டு எங்களுக்கு கம்மியான மதிப்பீடு கொடுக்குறாங்க. இதனால் வந்து எங்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்குது, எங்களுடைய அனைத்து பணியுமே கெட்டு போயிடுது. இதை வந்து அரசு வந்து உடனடியாக கவனம் செலுத்தி எங்களுடைய அனைத்து சர்வே நம்பர்களுக்கும் ஒரு வழிகாட்டு மதிப்பீடை எங்களுக்கு உடனடியாக கொடுக்கலன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து மக்களுமே பெரிய காப்பான ஊராட்சியில் அத்தனை பேரும் வந்து புறக்கணிக்கிறோம். மக்களுக்காக என்ன நல்லது செஞ்சுருக்காங்களோ, இதுக்கு மேலே ஃபர்தராக என்ன நல்லது செய்கிறாங்களோ அதை பார்த்துன்னு அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுறோம். எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் இந்த இலவசமாக பண்ணுறேன், அதை சலுகை பண்ணுறேன், இந்த சலுகை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் வேண்டாம். மக்களுக்கு நல்லது செய்கிறவங்க ஆட்சிக்கு வந்தால் சந்தோஷம். மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எங்களுடைய ஓட்டு. விவசாயத்துக்கு யார் முன்னுரிமை கொடுத்து நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் எங்களுடைய ஓட்டு. நான் வந்து ஜாதி அடிப்படையில் தான் நான் ஓட்டளிப்பேன். அவங்க வந்தால் நாட்டுக்கு நல்லது செய்கிறாங்களான்னு பார்த்து கேண்டிடேட் பார்த்து அவங்க செய்வாங்க அப்படின்னு அவங்களோட தரத்தை பார்த்து செய்வாங்க. எங்கள் தொகுதிக்கு வந்து யார் ரோடு போட்டு தரேன், தண்ணி வசதி செஞ்சு தரேன், எல்லா வசதியும் பண்ணுறேன்னு வாக்குறுதி கொடுக்குறாங்களோ தேர்தல் அறிக்கையில் அவங்களுக்கு ஓட்டு போடணும். வாக்குறுதி சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு செலக்ட் பண்ணுறோம், இவங்க நல்லா பண்ணுவாங்கன்ட்டு எதிர்பார்ப்பு இருக்குதா எல்லா மக்களண்டியும், ஆனால் நடக்கிறது வேற யாருக்கு. எங்கள் பிள்ளை என்ன சொல்லுதுங்களோ அதைத்தான் நாங்கள் கேட்போம். நல்லவங்கள பார்த்து ஓட்டு போடுவோம். எங்களுக்கு யார் வேலை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து நான் ஓட்டு போடலாம். யார் வந்து நல்லாச்சு கொடுத்துருக்காங்களோ அவங்கள பேஸ் பண்ணி தான் நான் ஓட்டு போடுவேன். ஓரளவுக்கு அவங்கள பார்த்து தெரியும் நல்லா பண்ணுவாங்களா சொல்லிட்டு தான். யார் வந்தாலும் நான் வேலைக்கு போனால் எனக்கு சாப்பாடு இருக்கிறனால நான் போகிறதில்லை யாருக்குமே. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி ஒன்றியத்திற்குட்பட்ட கே நடுவச்சேரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்கள் முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாடுகளுடன் வந்து நடுவச்சேரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தை முற்றுகையிட்டு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை கிராஸ்கட் சாலை கோவை நகரின் மையப்பகுதியாகவும் வணிக ரீதியிலான கடைகள் நிறைந்த பகுதியாகவும் உள்ளது. அங்கு வங்கி ஊழியர் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்றார். இந்நிலையில் அங்கு சாலையில் இருந்து சிறிய பாம்பு ஒன்று வாகனத்தினுள் புகுந்ததை கண்ட ஒருவர் விலங்கின ஆர்வலர்களுக்கு தகவல் கொடுத்தார். அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து வாகனத்தில் புகுந்த கொம்பேரி மூக்கன் ரக பாம்பை லாபகமாக பிடித்து பாட்டிலுக்குள் அடைத்தனர். பின்னர் அதனை வனப்பகுதியில் பத்திரமாக்கிவிட்டனர். காஞ்சிபுரத்திலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் பாலுசெட்டி சத்திரம் மற்றும் திருப்பட்குழி கிராமங்கள் அமைந்துள்ளன. இந்த 2 கிராமங்களுக்கு நடுவே சென்னை பெங்களூரு 4 வழி தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ளது. அந்த பகுதியில் உள்ள 35க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாழும் மக்கள் அன்றாட பணிகளுக்காக பாலுசெட்டி திருப்பட்குழி இடையே உள்ள சாலையை கடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது. சாலையை கடக்கும் போது அதிக அளவில் வாகன விபத்து ஏற்படுவதாக தெரிவிக்கும் கிராம மக்கள். கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்ட விபத்தில் 356 பேர் உயிரிழந்ததாகவும் 960 பேர் உடல் ஊனமுற்றதாகவும் தெரிவித்துள்ளனர்.
தேசிய நெடுஞ்சாலை ஆறு வழிச்சாலையாக விரிவுபடுத்தும் பணி தற்போது நடைபெற்று வரும் நிலையில் திருப்புட்குழி சந்திப்பில் பாலம் அமைப்பதற்கான திட்டம் இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தங்களுக்கு தேவையான இடத்தில் பாலம் கட்டாததை கண்டித்து பாலுசெட்டி சத்திரத்தில் கட்டப்பட்டு வரும் மேம்பால பணியை பொதுமக்கள் முற்றுகிட்டனர். திருப்புட்குழி சந்திப்பில்தான் அதிக விபத்து நடைபெறுவதாகவும் அங்கு உடனடியாக பாலம் அல்லது சுரங்கப்பாதை கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோஷமிட்டனர். காஞ்சிபுரம் போலீசார் ஊர் மக்களை சமாதானப்படுத்தியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். ஓமலூர் அருகே உள்ள காடையாம்பட்டியில் மாவோயிஸ்ட் மணிவாசகத்தின் இறுதி நிகழ்ச்சியில் அரசுக்கு எதிராக கோஷமிட்ட மதுரையைச் சேர்ந்த ஒருவரை போலீசார் கைது செய்தனர். ஏற்கனவே 15 பேரை கைது செய்துள்ள நிலையில் மாவோயிஸ்டுகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த மேலும் சிலரை தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்துள்ள காடையாம்பட்டி தாலுகாவில் ராமமூர்த்தி நகர் கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தைச் சேர்ந்த மாவோயிஸ்ட் மணிவாசகம் கேரள தண்டர்போல்ட் காவல்துறையினரால் கடந்த 2019 சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது உடல் உறவினர்களால் அடையாளம் காணப்பட்டு ராமமூர்த்தி நகர் சுடுகாட்டில் தகனம் செய்யப்பட்டது. அப்போது அரசால் தடை செய்யப்பட்ட இயக்கத்தினர் பலரும் அங்கு கூடி அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். இது தொடர்பாக இதுவரை 10 பேரை போலீசார் கைது செய்து மேலும் சிலரை தேடி வருகின்றனர். தமிழகம், கேரளா ஆகிய மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மாவோயிஸ்டுகளுக்கு ஆதரவாக செயல்படுவோரை சேலம் மாவட்ட போலீசார் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இந்த நிலையில் மதுரை மாவட்டம் இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரை ஓமலூர் துணை கண்காணிப்பாளர் சோமசுந்தரம் தலைமையிலான தனிப்படை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட அங்கன்வாடியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஊட்டச்சத்து உணவை மேம்படுத்த ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். மேலும் தனது அதிகாரத்துக்குட்பட்டு மக்கள் சார்ந்த அனைத்து துறைகளிலும் கவனம் செலுத்துவேன் என்றும் அவர் கூறினார். ஒவ்வொரு துறையா பார்த்து அதுல என்னென்ன குறைகள் இருக்குதோ அந்த குறைகளை சரி செய்ய வேண்டும், சீர் செய்ய வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம். அதனால் எனது ஆளுமைக்குட்பட்டு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் செய்வேன். அதற்காகத்தான் அங்கன்வாடிகளுக்கு இங்கே காலையில் வந்தேன். காலையில் அதுக்கு முன்னாலேயே அதிகாரி உதயகுமார் அவர்களை கூப்பிட்டு எந்தெந்த விதத்தில் இது செயல்படுகிறது என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு தான் அப்புறம் இங்கே வரலான்னு வந்தேன். சரிங்களா? சென்னை பெரும்பாக்கம் எழில் நகரைச் சேர்ந்த கமலக்கண்ணன், அதே பகுதியைச் சேர்ந்த முனியா ஆகிய இருவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து 100 கிலோ காப்பர் பொருட்களை போலீசார் மீட்டனர். சென்னை அம்பத்தூரை அடுத்த பாடி டிஎம்பி நகர் கருணாநிதி தெருவைச் சேர்ந்த யாசர் அராபத்தின் இன்ஜினியரிங் கம்பெனியில் 600 கிலோ எடை கொண்ட 30 மூட்டைகளில் இருந்த காப்பர் பொருட்கள் திருடு போனதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த இருவரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 100 கிலோ காப்பர் பொருட்களை பறிமுதல் செய்தனர். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ள இடம் தேர்வுக்கான முதற்கட்ட கள ஆய்வுப் பணிகளை தமிழக தொல்லியல் துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அகழ்வாராய்ச்சி பணி அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கோத்தலூத்து ஊராட்சிக்குட்பட்ட மணியாரம்பட்டி கிராமத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட அருந்ததி இனத்தைச் சேர்ந்த குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். கடந்த 40 வருடங்களுக்கு முன்பு அரசு சார்பில் கட்டித்தரப்பட்ட தொகுப்பு வீடுகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்து லக்கல கரடு மலையடி வாரத்தில் குடிசை அமைத்து தங்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆண்டிப்பட்டி போலீசாரும் அரசு அதிகாரிகளும் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் அரியூரைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் சோமுவின் மகன் ராகுல் கணேஷ் வேலூர் அரசு சட்டக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். இவர் புவி வெப்பமயமாதல் தடுத்தல் குறித்து விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்தவும் பிளாஸ்டிக்கை மக்கள் பயன்படுத்த வேண்டாம் என வலியுறுத்தியும் 12 கிலோமீட்டர் தூரம் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் மேற்கொண்டார். ராகுல் கணேஷ் சிறுவயது முதல் பல்வேறு விழிப்புணர்வு செயல்களை செய்து சாதனை படைத்து குடியரசுத் தலைவரிடம் விருது பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் அரசு சார்பதிவாளர் அலுவலகம் இயங்கி வரும் அரசுக்கு சொந்தமான நிலத்தை இரவோடு இரவாக மதில் சுவர் கட்டி ஆக்கிரமிப்பு செய்தோர் மீது வழக்கு பதிவு செய்து அரசு நிலத்தை மீட்டு சுற்றுச்சுவர் கட்டி பாதுகாக்க வேண்டும் என்று அரசு பொறுப்பு பதிவாளர் கோரிக்கை விடுத்துள்ளார்.
குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது அந்த பகுதியில் சந்தேகப்படும்படி ஆட்டோவில் அமர்ந்திருந்த இருவரை விசாரணை செய்தனர். அவர்கள் இருவரும் ஆட்டோவில் 2.5 கிலோ கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இருவரையும் கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறையில் அடைத்தனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பேருந்து நிலையத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிஐடியு ஆட்டோ தொழிற்சங்கம் சார்பில் பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்வை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆட்டோவை கயிறு கட்டி இழுத்தும் சிலிண்டருக்கு பாடை கட்டி ஊர்வலமாக எடுத்து வந்தும் ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதில் சுமார் 100 மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி, தேவேந்திர குல வேளாளர்களின் நீண்டநாள் கோரிக்கைகளின் ஒரு பகுதியான பெயர் மாற்ற திருத்த மசோதாவை மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். 6 உட்பிரிவுகளைச் சேர்ந்த வகுப்பினரை தேவேந்திர குல வேளாளர் என்ற பெயரில் அழைப்பதோடு பட்டியல் பிரிவிலிருந்து நீக்கி வெளியேற்ற வேண்டும் என்பதுதான் தங்கள் கோரிக்கை என்றும், அது நிறைவேற்றப்படவில்லை எனில் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு தேவேந்திர குல வேளாளர் வாக்குகள் கிடையாது என்றார். அதாவது பாஜக அரசியல் ரீதியாக தேவேந்திர குல வேளாளர்களுடைய ஓட்டுகளை அறுவடை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட பட்டியல் மாற்றம் செய்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகுமே தவிர இல்லை என்றால் சொன்னால் அது சாத்தியமாகாது. இந்தியா, பிரான்ஸ், யுஎஸ்ஏ, சீனா. பவுடர் போடதா தெரியும், ஆனால் அது எந்த நாடுன்னு தெரியலையே. வேற அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர். சிங்கப்பூர் தான், ஏன்னா செண்டுக்கு ஃபேமஸ் ஆன ஊரில். நார்வே, சைனீஸ், ரோமன்ஸ், பர்மா. அந்த நடவடிக்கை நாளை ஒன்று. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா, அமெரிக்கா, பாரிஸ். இத்தாலி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே பேத்துப்பாறை கிராம பகுதியில் அமைந்துள்ள 5 வீடு அருவிக்கு சமீப காலமாக அதிக அளவில் சுற்றுலாப் பயணிகள் சென்று வருகின்றனர். அருவியின் கீழே இறங்கி பார்க்கும் சுற்றுலாப் பயணிகளுக்கு உரிய பாதுகாப்பான பாதை இல்லாமல் அவ்வப்பொழுது அப்பகுதியில் விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகளும் ஏற்படுகின்றன. இதனை கருத்தில் கொண்டு அந்த அருவிக்கு செல்லும் பாதையில் கைப்பிடிகள் அமைத்து பள்ளத்தாக்கு பகுதியை எட்டி பார்க்காத வண்ணம் தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு அம்சங்களை ஏற்படுத்த அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுற்றுலாத்துறையினர் அந்த அருவி பகுதியை ஆய்வு செய்து சுற்றுலா பட்டியலில் இணைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே சேந்தன்குடியில் ராஜபாலன் என்பவர் தனது தாய் மற்றும் ஆட்டுக்குட்டிகளுடன் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். தனது உறவினர் சொத்துக்களை அபகரித்துக் கொண்டு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும், இதுகுறித்து பலமுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே காவல்துறை நடவடிக்கை எடுத்து தங்களது பூர்வீக சொத்துக்களை மீட்டுத் தருவதோடு தங்கள் உயிருக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் ராஜபாலன் கோரிக்கை விடுத்துள்ளார். திருப்பத்தூர் அருகே சுடுகாட்டிற்கு செல்ல பாதை இல்லாததால் கழுத்தளவு தண்ணீரில் இறங்கி சடலத்தை கொண்டு செல்லும் அவலம் நடந்தேறியது. திருப்பத்தூர் மாவட்டம் பொம்மிக்குப்பத்தை அடுத்த அத்திக்குப்பம் பகுதியில் இறந்தவர்களின் சடலத்தை புதைக்க பாம்பாற்றின் கரையை சுடுகாடாக பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக பாம்பாற்றின் குறுக்கே அரசால் தடுப்பணை கட்டப்பட்டது. இதனால் பாம்பாற்றின் அருகில் உள்ள 2 அகலம் கொண்ட கொடி வழியில் சடலத்தை கொண்டு சென்றனர். இதைத் தொடர்ந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக பாம்பாற்றின் கரையை ஒட்டி அமைந்துள்ள நிலத்தை சேர்ந்த தனிநபர் ஒருவர் தனக்கு சொந்தமான இடம் என்று கூறி அந்த 2 கொடி வழியில் கம்பி வேலி போட்டு அடைத்து விட்டார். இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த ராமர் என்பவர் இறந்ததை தொடர்ந்து அவரது சடலத்தை எடுத்துச் செல்ல வழியில்லாமல் சடலத்தை வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து கழுத்தளவு நீரில் சடலத்தை தூக்கி சென்று அடக்கம் செய்யும் அவல நிலை ஏற்பட்டது. ராமநாதபுரம் அருகே டைபாய்டு காய்ச்சல் பாதித்த கல்லூரி மாணவிக்கு பேய் பிடித்ததாக கூறி சாட்டையால் அடித்ததில் அவர் உயிரிழந்தார்.
மூட நம்பிக்கையால் மாணவி உயிரிழந்த சம்பவம் கிராம மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் வண்டிப்பாளையம் பகுதியில் சாலை ஓரத்தில் சென்ற ஆண்டு பாதம் மரக்கன்று ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. ஓராண்டு முடிந்த நிலையில் அந்த மரக்கன்றுக்கு முதலாம் ஆண்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அங்கு குடியிருந்தவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ப்பது குறித்து அதிமுக தான் முடிவு செய்ய வேண்டும் எனவும், சசிகலாவை அதிமுகவுடன் சேர்ப்பது அவர்களுடைய உள்கட்சி விவகாரம் எனவும் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் சி டி ரவி தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்துக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்வை கண்டித்து திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் தொழிற்சங்கத்தினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்டோ தொழிலாளர்கள் வாகன ஓட்டிகள் பலர் பங்கேற்ற போராட்டத்தில் இருசக்கர வாகனத்திற்கு பாடை கட்டியும் கேஸ் சிலிண்டருக்கு மாலை அணிவித்தும் விறகு கட்டைகளை அடுக்கியும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை வள்ளாளகரத்தில் தமிழக அரசின் சிறப்பு மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று 14 வகையான மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சைகளை செய்து கொண்டனர். ஒன்றிய குழு தலைவர் காமாட்சி தொடங்கி வைத்த இம்முகாமில் பொது மருத்துவம், அலோபதி, ஹோமியோபதி, யுனானி, சித்தா மருத்துவ முறைகள் மற்றும் சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டன. தேனி மாவட்டம் கோடி அருகே வலசத்துறை பகுதியில் உள்ள கூட்டாற்று பாலத்தில் முன்பு பெய்த தொடர் மழையால் 14 கண் மதகுகள் அடைபட்டுள்ளது. இதனால் தண்ணீர் வீணாவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெய்த மழையால் பாறைகள் மற்றும் மண்களால் அடைக்கப்பட்டு 2 கண் மதகுகள் வழியே மட்டும் தண்ணீர் செல்வதால் விவசாய பயன்பாடின்றி தண்ணீர் வீணாக செல்வதாக கூறும் விவசாயிகள் அடைப்புகளை அகற்றி சேதமடைந்த பாலத்தை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் முறைகேடு நடைபெறுவதாக கூறி ஓசூர் பாகலூர் சாலையில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் ஓசூர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக சார்பில் அதன் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆத்தூர் காமராஜர் நீர்த்தேக்கம் ராஜ வாய்க்காலில் இருந்து தண்ணீர் திறந்துவிடக் கோரி குடகனாறு பாதுகாப்பு சங்கத்தினர் 100 மேற்பட்டோர் வேடச்சந்தூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வேடச்சந்தூர் வட்டாட்சியரிடம் அளித்தனர். கிருஷ்ணகிரியில் 10 கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் விகேகாட்டி அருகே உள்ள வெளிப்பெருங்கியம் கிராமத்தில் டிப்பர் லாரிகளால் விபத்து ஏற்படுவதாக குற்றம் சாட்டிய மக்கள் சமீபத்தில் விபத்தில் உயிரிழந்த கார்த்திக் என்பவரது குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என போராட்டம் நடத்தினர். அந்த பகுதியில் உள்ள சுண்ணாம்புக்கல் இந்த சுரங்கத்தில் இருந்து சிமெண்ட் ஆலைக்கு செல்லும் 10 மேற்பட்ட டிப்பர் லாரிகளை மக்கள் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு நிறுவனமான எல்ஐசியின் பாலிசிகள் பற்றிய பலன்களை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் இருசக்கர வாகன பேரணி ராமநாதபுரத்தில் நடைபெற்றது. எல்ஐசி ஊழியர்கள், எல்ஐசி ஏஜென்ட்கள் உட்பட ஏராளமானோர் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2009 வழக்கறிஞர்களை தாக்கிய காவல்துறையினரை கண்டித்து ஆண்டுதோறும் பிப்ரவரி 19 கருப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இதை முன்னிட்டு மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் நீதிமன்ற பணிகளை வழக்கறிஞர்கள் புறக்கணித்தனர். இதனால் வழக்கமான நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டன. பெட்ரோல் டீசல் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை கண்டித்து திருப்பூர் டாக்ஸி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றது. மதுரை சோலை அழகுபுரத்தில் அரசு சார்பில் 644 பயனாளிகளுக்கு 2,44,00,000 ரூபாய் மதிப்பிலான தாலிக்கு தங்கம், வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட அரசு நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு விழா மேடையில் பேசினார். அப்பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நான் ஊழல் செய்ததாக நிரூபிக்கப்பட்டால் பொது வாழ்க்கையிலிருந்து விலகிக் கொள்ள தயார் என்று கூறினார்.
நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு போக்குவரத்து பணிமனையில் 2019 மற்றும் 2020 ஆகிய இரண்டு ஆண்டுகளில் விபத்தில்லாமல் பேருந்தை இயக்கிய 369 பேருக்கு நினைவு பரிசும் பாராட்டுச் சான்றிதழும் தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி வழங்கினார். டீசல் சிக்கனத்திற்காக நாமக்கல் 1 மற்றும் நாமக்கல் 2 பணிமனைகளுக்கு தலா 50,000 ரொக்க பரிசும் கேடயமும் தேசிய அளவில் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாத எரிச்சல் பற்றி பார்க்கலாம். பாத எரிச்சல் ஃபுட் பேனிங், இது வந்து நீரழிவு நோயாளிகள், இரத்தத்தில் பீட்டோல் ஃபோலிக் அமிலம் குறைபாடு உடையவர்கள், இரும்புச்சத்து குறைபாடு உடையவர்கள், தீவிர கல்லீரல் மற்றும் சிறுநீரக நோய் உள்ளவர்களுக்கு அந்த கால் பாதத்தில் வருகின்ற அந்த பெரிபரல் பிளட் ஸ்ட்ரீம், அந்த மேலோட்டமான இரத்த ஓட்டத்தில் குறைவு ஏற்படுவதால் இந்த பாத எரிச்சல் வருகின்றது. இந்த பாத எரிச்சலுக்கு சித்த மருத்துவத்தில் என்னென்ன தீர்வு? கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், திரிபலா பொடியை தேன் அல்லது வெந்நீரில் கலந்து இரவு ஒரு முறை சாப்பிட்டுக் கொள்ளலாம். முக்கூட்டு எண்ணெய் என்று அழைக்கப்படுகின்ற பசுவிடைய நெய், பசு நெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், இவை மூன்றையும் சம அளவில் கலந்து கால் பாதத்திற்கு முட்டிற்கு கீழாக தேய்த்து கால் பாதத்தில் இந்த முக்கூட்டு எண்ணெய் வைத்து நன்றாக மசாஜ் செய்ய வேண்டும். மருதோன்றி, மஞ்சள், இவை ரெண்டையும் நன்றாக அரைத்து கால் பாதத்தில் பூசலாம். கற்றாழையுடைய ஜெல் மற்றும் எலுமிச்சை பழச்சாறு விட்டு அரைத்து அதை காலில் பூசிக்கொள்ளலாம். எப்சம் உப்பை வெந்நீரில் கலந்து அதை காலில் 15 நிமிடம் காலை வந்து அதில் ஊற வைத்துக் கொள்ளலாம். அதேபோல் கல்லுப்பை வெந்நீரில் போட்டு காலை 15 நிமிடங்கள் ஊற வைத்துக் கொள்ளலாம். இவற்றை முறையாக பண்ணும் பொழுது அந்த பாத எரிச்சலிருந்து நீரழிவு நோயை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரும்புச்சத்து குறைபாடு உடையவர்கள் இரும்புச்சத்து அதிகமிக்க கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, முருங்கைக்கீரை அதிகமாக உட்கொள்ளும் போது இந்த நோயிலிருந்து விடுபடலாம். போடி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள கோழிக்கொண்டை பூக்களுக்கு கடந்த ஆண்டை காட்டிலும் நல்ல விலை கிடைத்துள்ளது. கடந்த ஆண்டு சீதோஷண நிலை நன்றாக இருந்ததால் விளைச்சலோடு விலையும் அதிகரித்து கிலோ 1க்கு 40 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை விற்கப்பட்டது. இந்த ஆண்டு விளைச்சல் குறைந்தாலும் 1 கிலோ கோழிக்கொண்டை பூ 60 ரூபாய் முதல் 70 ரூபாய் வரை வியாபாரிகள் வாங்குவதாக விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சுற்றுச்சுவரை வண்ண ஓவியங்கள் அலங்கரித்துள்ளது. ஒவ்வொரு ஓவியங்களும் சட்டம் மற்றும் அரசின் திட்டங்கள் குறித்து மக்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் தீட்டப்பட்டுள்ளது. இந்த வண்ண வண்ண ஓவியங்கள் மக்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. சுற்றுலா தலங்கள் குறித்த 100க்கணக்கான வண்ண வண்ண ஓவியங்களும் சுற்றுச்சுவரை அலங்கரித்துள்ளது. மேலும் பெண்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள், குழந்தைகள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கான சட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து ஓவியங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையத்தில் சந்தேகிக்கப்படும் நிலையில் இருந்த இளைஞர் தனசேகர் என்கிற செல்லப்பா கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து 76 கிராம் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த இவர் மீது நாகூர், வழிப்பாளையம், தஞ்சாவூர், மதுரை, விருதாச்சலம், நாகப்பட்டினம், பல்லடம், திருப்பூர் ஆகிய காவல் நிலையங்களில் பல்வேறு திருட்டு வழக்குகள் உள்ளதால் அவரை மீண்டும் கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள மொடச்சூர் ஊராட்சியில் மினி கிளினிக் மற்றும் சிறுவர் பூங்கா, படகு சவாரியை மாநில அமைச்சர்கள் செங்கோட்டையன், கருப்பணன் ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் கதிரவன், பவானிசாகர் எம்எல்ஏ ஈஸ்வரன், அந்தியூர் எம்எல்ஏ ராஜாகிருஷ்ணன், சிட்கோ வாரிய தலைவர் சிந்து ரவிச்சந்திரன் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் பணியாற்றும் கண்காணிப்பாளர் பணியாளர் விரோத போக்கை கடைபிடிப்பதாக கூறி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. பள்ளிக் கல்வித்துறை நிர்வாக அலுவலர் சங்கம் சார்பில் அளிக்கப்பட்ட மனுவில் முதன்மை கல்வி அலுவலகத்தில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்துவதாகவும், கோப்புகளை வேண்டுமென்றே காலதாமதப்படுத்துவதாகவும், எனவே அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தீர்த்த யாத்திரைக்காக இன்று ராமேஸ்வரத்திற்கு வருகை தந்த ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை ராமநாத சுவாமி கோவில் நிர்வாகத்தினர் பூரண கும்ப மரியாதை வழங்கி வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து மேள வாத்தியங்கள், கைலாய வாத்தியங்கள் முழங்க மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திறந்த வாகனத்தில் முக்கிய வீதிகள் வழியாக காஞ்சி சங்கரமடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர்.
காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் பிரம்மோற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பிரம்மோற்சவத்தில் மூன்றாம் நாள் காலை சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி சிவ மேள தாளங்கள் முழங்க நான்கு ராஜவீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஸ்ரீசங்கர மடத்தில் மண்டகப்படி கண்டருளி சிறப்பு தீபாராதனை செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வேதாரண்யம் அருகே நெய்விளக்கு கிராமத்தில் பாண்டி எரிசாராயத்தை பயன்படுத்தி தயாரித்த 700 தமிழக அரசு போலி மதுபான பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் போலி மதுபாட்டில்கள் தயாரிக்க பயன்படுத்திய போலி லேபிள், மூடி, மதுபாட்டில்கள், 70 லிட்டர் பாண்டி சாராயம் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக இளையராஜா என்பவரை கைது செய்த போலீசார் தப்பியோடிய மகேந்திரனை தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் மோமலூரில் தமிழ்நாடு நீர்வள நிலவள திட்டம் சார்பில் கால்நடைகளுக்கு மலடு நீக்க சிகிச்சை மற்றும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் கால்நடைகளுக்கான செயற்கை முறை கருவூட்டல், குடற்புழு நீக்கம், சினை பரிசோதனை, சூலக கட்டிகள் மற்றும் கன்று மேலாண்மை உள்ளிட்ட சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன. மேலும் சினை மாடுகளுக்கு ஹார்மோன் சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் 100 மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் கால்நடைகளை கொண்டு வந்து இலவச சிகிச்சை பெற்று சென்றனர். ஓமலூர் அருகே உள்ள தொளசம்பட்டி அபிரமேய பெருமாள் கோவிலில் தேரோட்டம் நடைபெற்றது. இந்த தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்தனர். கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் மது அருந்த பணம் கொடுக்க மறுத்த வயதான தாய் மற்றும் தந்தையை கொடூரமாக தாக்கி வந்த மகனை காவல்துறையினர் கைது செய்தனர். ஜான்சன் தனது தாய் தந்தையை தாக்குவதை அருகில் இருந்தவர்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பிய நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறையில் 3 மேல் பணிபுரிந்த 171 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இடமாற்றம் குறித்து தெரிவித்த மாவட்ட கண்காணிப்பாளர் சண்முகப்பிரியா, இது வழக்கமான நடவடிக்கைதான் என்றும், இடமாற்றம் செய்யப்பட்டோர் அந்தந்த காவல் நிலையங்களில் உடனடியாக பணியில் சேர்ந்துவிட்டனர் என்றும் தெரிவித்தார். பொள்ளாச்சியை அடுத்த வேட்டைக்காரன் புதூர் பகுதியில் அமைந்துள்ள சவுத் இந்தியன் வங்கியின் ஏடிஎம்மில் கொள்ளையர்கள் பணத்தை கொள்ளையடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். கேஸ் கட்டர் மூலம் ஏடிஎம் இயந்திரத்தை வெட்டி எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்ட போது இயந்திரத்தில் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இதுகுறித்து சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உதகை அரசு மருத்துவமனையில் இன்று காலையில் பிறந்த பச்சளம் குழந்தைக்கு உரிய சிகிச்சை அளிக்காததால் குழந்தை இறந்ததாக கூறி குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனையினை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மதுரையில் ஒரே பகுதியில் அடுத்தடுத்து நடந்த திருட்டு சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மதுரை அழகப்பன் நகர் நேரு பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் தேவசேனாவின் வீட்டை உடைத்து 30,000 ரூபாய் ரொக்கம், செல்போன் மற்றும் தனியார் நிறுவன ஊழியர் பரத்ராஜ் வீட்டில் 5.5 சவரன் நகை என அடுத்தடுத்த 5 வீடுகளில் கொள்ளையர்கள் தங்கள் கைவரிசையை காட்டி தப்பித்ததால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் தொடர் முகூர்த்தம் காரணமாகவும் வரத்து குறைவாலும் வாழை இலை விலை உயர்ந்துள்ளது. ஒரு கட்டு வாழை இலை 1,000 ரூபாய் முதல் 1,500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வின் காரணமாகவும் வாழை இலையின் வரத்து குறைவாலும் விலை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். விழுப்புரத்தில் புதிதாக கட்டப்படும் காய்கறி மார்க்கெட் சிறிய அளவில் இருப்பதாக கூறி விழுப்புரம் காய்கறி வியாபாரிகள் விழுப்புரம் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.